உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்ன, நான் பயந்து நடுங்கிறத பார்க்கணும் தானே இதெல்லாம் பண்ண? பார்த்துட்டியா? நீ ஏதோ ரெண்டு எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்து என் முன்னாடி போட்டா நான் உன்கிட்ட இப்படி எல்லாம் கெஞ்சுவேன்னு நினைச்சியா? போடா டே, நானே சொல்றேன், நான் தான் இந்துவ கொன்ன. உன்னால என்ன பண்ண முடியும்? என்னமோ ஊர் பேர் சொன்னியே, ஒருத்தங்களுக்கும் தெரியாத ஒரு கிராமத்துல டொக்கு ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிற உனக்கே இவ்வளவு இருக்கும்போது எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். என்னோட பாஸ்ட் மட்டும் தானே நீ சொன்ன, உன்னோட மொத்த ஹிஸ்டரியும் என் கிட்ட இருக்கு. நான் சொல்லட்டுமா? உன் மேல ஒரு கேஸ் ஆச்சு 6 மாசத்துக்கு முன்னாடி, அந்த லாக்அப் மர்டர். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அப்பனையும் பையனையும் லாக்அப்ல வச்சு அடிச்சே கொன்னியே. எதுக்காக கொன்ன, யாருக்காக கொன்னேன்னு எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப நினைச்சா கூட ஓ யூனிஃபார்ம கழட்டிட்டு ஜெயில தூக்கி போட முடியும். நீ என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே உன்னை காலி பண்ணிடுவேன். இந்த மிரட்டுற வேலை உருட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்படி ஒருத்தன் இருந்தா அப்படிங்கிற அடையாளத்தையே அழிச்சிருக்க. உனக்கு என்ன வேணும்? அந்த சுடர் தானே? நீ அவளை வச்சு என்ன வேணா பண்ணு, எனக்கு அதை பத்தி ஒரு கவலையும் இல்லை. ஆனா எனக்கு எழில் வேணும், அதுக்காக நான் என்ன ஏது பண்ணவும் தயங்க மாட்டேன். உன்கிட்ட சுடர் அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ அவளை உன்னோட ஊருக்கு கூட்டிட்டு போ, என்ன வேணா பண்ணி தோல. சுடர் மட்டும் இல்லாம நான் உனக்கு 4 கோடி ரூபாய் பணமும் தரேன். எனக்கு ஒரு சின்ன வேலை மட்டும் பண்ணு. நீ காலம் முழுக்க வேலை பார்த்தாலும் இவ்வளவு பணத்தை உன்னால பார்க்கவே முடியாது. காசு இருந்தா ஒரு சுடர் இல்ல, அவளை மாதிரி 100 பொண்ணுங்களை விலைக்கு வாங்கலாம். நல்லா யோசி, பணம் வேணுமா வேணாமா? வேணும். குட், நல்ல முடிவு. இதுக்கு மேல நீ என்ன பண்ணணும்னு நான் உனக்கு சொல்றேன், அத மட்டும் பண்ணு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.